ஹை காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எது இருக்கு முடிச்சிருப்போம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜுவான் வந்து ஃபெங்கை எந்த வேலையுமே பண்ண விடாமல் பண்ணிட்டு இருப்போம், அதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லிட்டு இந்த எபிசோட்லேருந்து பார்க்கலாம் வாங்க. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பணியாளன் வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி குயினை வந்து உங்களோட முடிசூட்டு விழாக்காக தான் உங்களோட பர்த்டேக்கு வந்து கூட மாட்டீங்களான்ற மாதிரி கேட்கும்போது, இந்த மாதிரி முடிசூட்டு விழா வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அதனால் வராமல் இருக்கிறது நல்லதுன்ற மாதிரி தான் சொல்கிறான். இங்கே அப்படியே கட் பண்ணால் நம்ம ஃபெங்கை தான் கட்டுறாங்க, அவள் வந்து ரெண்டு பொம்மை செஞ்சுட்டு இருக்கா, இவளுக்கும் ஜுவானுக்கும் சேர்த்து வந்து ரெண்டு பொம்மையை வந்து செஞ்சுட்டு இருக்கா. அப்போ பணிப்பெண் வந்து இடத்துக்கே வராரு. வந்தவொடனே நான் லேட்டாக வந்ததுக்கு வந்து என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு நல்லபடியாக அந்த முடிசூட்டு விழாவும் வந்து முடிஞ்சிடுது. அப்போ நைட்டு வந்து இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து விருந்தும் வச்சிருக்காங்க. நம்ம ஜுவானுக்கு வந்து எல்லாருமே வந்து கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அவனுக்கு வந்து இந்த மாதிரி யான் கொடுத்த கிஃப்ட்ன்ற மாதிரி வேற எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க, அந்த ரெண்டு பொம்மையுமே சேர்த்து. அப்போ இவன் கேட்குறான், எங்கே யான்ன்ற மாதிரி கேட்கும்போது, அவங்க வந்து குயின் கூட இருக்காங்க, நான் வேணும்னா போயிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வருவான்ற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அவள் வந்து அங்கேயே இருக்கட்டும்ன்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்கான். அப்போ எல்லாருமே வந்து அவங்கவுங்க கிஃப்ட்டை வந்து கொடுத்துட்டாங்க. நம்ம அதிபர் லியோ வந்து கடைசியாக கொடுக்க வரும்போது அவர் வந்து ஒரு நோட் எடுத்து வேற குடுக்குறாரு, அதுல வந்து நிறைய கிஃப்ட் இருக்கு, அதுல உங்களுக்கு என்ன வேணும்ன்ற மாதிரி கேட்கும்போது இவன் சொல்றான், நீங்க வந்து எனக்குன்னு ஒரு கிஃப்ட் வந்து கொடுத்தீங்கன்னா அது எனக்காக மட்டும்தான் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லும்போது, அதை நான் பண்ணலன்னா என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, அதுக்கு இவன் சொல்றான், அதான் எனக்கு வந்து இன்னும் நிறைய பர்த்டேஸ் எல்லாம் வர வேண்டியது இருக்குல்ல, அதுல குடிப்பீங்கன்ற மாதிரி சொல்லும்போது, இவர் கேட்கிறாரு, அது வரைக்கும் நீங்க உயிரோட இருப்பீங்கன்னு நம்புறீங்களான்ற மாதிரி கேட்கும்போது, அவ்வளவுதான் எல்லாருமே வந்து கோவத்துல கொந்தளிச்சுறாங்க. அந்த நேரம் பார்த்து இந்த மாதிரி பணியாளன் வந்து சொல்றாரு, இப்ப குயின் இருக்க கோல்டு பேலஸ்ல வந்து ஒரே புகையா வருது, ஒருவேளை நெருப்பு பத்திக்கிச்சு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லணும்னு எல்லாருமே வந்து அந்த இடத்துக்கு தான் போறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரே பட்டாசா வெடிச்சிட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபெங் வந்து எல்லா பணிப்பெண்களையும் ஒன்னா சேர்த்து வேற இங்க பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஜுவான் கேக்குற, இங்க என்ன நடக்குது, என்ன பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி கேக்கும்போது, இவன் என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்த வந்து இவளுக்கு ஏத்த மாதிரியே வந்து ரெடி பண்ணிட்டா. இவ வந்து இங்கே தங்குற மாதிரி வேற பேசிட்டு இருக்கு. அப்ப லியோ வந்து அந்த இடத்துக்கு கரெக்டா வந்துடுறாரு. அவர் சொல்றாரு, அதான் குயினுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் வந்து முடிஞ்சிடுச்சுல, அப்புறம் எதுக்கு அவங்க வந்து இங்கே தங்கணும்ன்ற மாதிரி கேக்கும்போது, அதுக்கு இவன் சொல்ற, ஐயோ நான் இங்க இருந்தாலும் வர முடியாது, நான் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிருக்கேன்ற மாதிரி சொல்லும்போது, இவங்க ரெண்டு பேர் வேற சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம லியூ வந்து சொல்றாரு, இந்த மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, இம்பீரியல் எக்ஸாம் வந்து வரப்போது, அதுல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் மூணு ரேங்க் குள்ள தான் இருக்கணும்னு தெரியும்லன்ற மாதிரி கேட்கும்போது, அது எல்லாமே எனக்கு தெரியும்ன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப இவ வேற குறுக்கல, இந்த மாதிரி நான் ஒரு தீர்க்க நான் பேசுறது கேக்குதான்ற மாதிரி வேற கேட்டுட்டு இருக்கா. இங்க அப்படியே கட் பண்ணா நம்ம பையோ தான் கட்டுறாங்க, இந்த மாதிரி ஜுவான் வந்து இந்த மாதிரி என்கிட்ட வராதுன்ற மாதிரி சொல்லியிருப்பான்ல, அதனாலயே இவ வந்து அவனோட பர்த்டேக்கும் போயிருக்க மாட்டா, இந்த மாதிரி செலிபிரேஷன் நடக்குதுன்ற மாதிரி எதுக்குமே போயிருக்க மாட்டா. அப்ப அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஃபெங் வரும்போது இவ கேக்குறா, நீ எப்படி இங்க வந்தன்ற மாதிரி கேட்கும்போது, ஏன் நான் வரக்கூடாதா, இது வந்து என்னோட இடம் தானே, இது வரைக்கும் நீ என்ன நல்லா பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே தெரியும்ன்ற மாதிரி சொல்லும்போது, நம்ம பணிப்பெண் தான் சொல்றா, நீங்க அரசர்கிட்ட வந்து நெருங்கி போறதை வந்து நாங்களே எங்க கண்ணால பார்த்தோன்ற மாதிரி சொல்லும்போது, இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வர மாதிரி ஆயிடுது. அப்ப நம்ம ஃபெங் வந்து சொல்றா, நீ வந்து இங்க இருக்க முடியாது, இது வந்து என்னோட இடம், நீ போயிட்டு அந்த கோல்டு பேலஸ்ல வந்து தங்குன்ற மாதிரி வேற சொல்லி அனுப்பிடுறா, சரி நானும் போறேன்ற மாதிரி வேற இவளுமே வந்து கோமா தான் அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. நம்ம ஃபெங் வந்து ஏன் இவகிட்ட வந்து கோமா நடந்துக்கிறான்னு பார்த்தா, இது எல்லாமே வந்து சும்மா ஒரு ஆக்டிங்கா தான் இருக்கு. இங்க அப்படியே நம்ம பையோ தான் காட்டுறாங்க, அவ இருக்க இடம் வந்து எல்லா கேண்டல்ஸுமே வந்து காத்துல வந்து ஆஃப் ஆயிடுது. அப்ப அந்த ஜன்னல்லாம் வேற காத்துல சத்தம் போட்டுனே இருக்கும்போது, பனிப்பெண் வந்து சொல்றேன், இங்க வந்து ஆல்ரெடி நிறைய பனிப்பெண்கள் வந்து இறந்துருக்காங்க, ஒருவேளை அவங்களோட ஆவியா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லும் போது, இதை முன்னாடியே சொல்ல மாட்டேன்ற மாதிரி வேற இவங்க ரெண்டு பேர் சமையல் பயந்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து யாரும் பிளாக் டிரெஸ்ல வேற உள்ள வராங்க, அது யாருன்னா நம்ம ஃபெங்கு தான். அப்ப அந்த பனிப்பெண் வேற வெளியே ஓடி போயிடுறா, இவகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி நீ குயின் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்படுற போல இருக்கு, உன்னோட ஆசையை வந்து நான் நிறைவேற்றுறேன்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்கா. இவ வந்து சமையல் பயப்பட ஆரம்பிச்சிடறா. அப்ப நம்ம ஃபெங் வந்து முகத்துல இருந்து துணியை எடுத்துட்டு வேற காட்டின உடனேதான் இவளுக்கே வந்து புரியுது, இது ஃபெங்குன்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம ஃபெங் வந்து கொண்டு வந்த சாப்பாடுல வேற எதையோ கலந்துட்டு இருக்கா, என்னன்னு பார்த்தா விஷம் கூட இல்ல, அது வந்து அங்க இருக்கு எலிக்காக தான் கொண்டு வந்து வச்சிருக்கா. நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசினது வந்து வெறும் ஆக்டிங் தான்ற மாதிரி வேற சொல்றா. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஃபெங்குக்கு இருக்க நோக்கமே வந்து நம்ம பையோ வந்து நம்ம ஜுவானுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவ குயின் ஆயிட்டானா, இவன் வந்து இந்த பேலஸ் விட்டே போயிடலாம், அந்த கிராமத்துல வந்து இவ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் அதே மாதிரி சந்தோஷமா இருக்கலாம்ன்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப இதெல்லாம் வந்து பையோ கிட்ட சொல்லும் போது, அவன் வந்து சுத்தமா நம்ப மாட்டா, இதெல்லாம் நடக்குமான்ற மாதிரி கேட்கும் போது, நீ கவலைப்படாத, நீ அப்பாவை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காரு, அப்பாவுக்கு வந்து நம்ம ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்க வந்து குயினா இருக்கணும் தான் ஆசை, இப்ப நான் இல்லனா கூட நீ இருக்கலான்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கா. அப்ப இவங்க ரெண்டு பேரும் வந்து பிளான் போட்டுட்டு இருக்காங்க, நம்ம ஜுவானுக்கு வந்து பையோ வந்து எப்படியாவது பிடிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு. அப்ப இவங்களுக்கு வந்து அடுத்த நாள் படிக்கிறதுக்கு தான் வந்து ஆரம்பிச்சிருக்கு. அப்ப ஜுவான் வந்து கிளம்பி படிக்கிறதுக்காக வரும்போது நம்ம ஃபெங்குமே வந்து அங்கதான் நின்றுட்டு இருக்கா. அவ வந்து ரொம்ப வித்தியாசமாவே நடந்துட்டு இருக்கா, இவ பேசுறத பாக்கும்போது இவனுக்கே வந்து டவுட்டா இருக்கு, இவன் ஏன் இப்படி நடந்துட்டு இருக்கான்ற மாதிரி தான் இவனுமே வந்து யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப உங்களுக்கு துணையா நான் வந்து
அடிக்கிறதுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தோணியா வந்து இன்னொருத்தவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பையுவை வேற வர வச்சிடா. அப்போ நம்ம ஜுவானுக்கு வந்து இவளை பிடிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், நம்ம யூன் உட்காந்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி எலின்னு சொன்ன உடனே அவன் வந்து பயந்து வேற எழுந்து போயிடறான். அப்போ அந்த இடத்துல வந்து பையு வேற உட்கார வச்சிடா. இவன் வந்து ஏன் இடமா செய்யா அவங்கள உட்கார வைக்கிறீங்கன்ற மாதிரி கேட்கும் போது, என்ன அந்த சீட்ல வந்து உன்னோட பேரா எழுதிருக்கு இல்ல இல்லன்ற மாதிரி வேற இவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப சண்டை வந்து மோசமா போயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வந்து டீச்சர் வேற வந்துடுறாரு. அவரு கேக்குறாரு, என்ன சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, படிக்க வந்து அப்படி எல்லாம் சண்டை போட்டுட்டு இருப்பீங்களா, இது யார் பண்ணதுன்ற மாதிரி கேட்கும் போது குயினா தான் மாதிரி சொல்றாங்க. அப்ப இவரு கேக்குறாரு, நீங்க வந்து குயினா இருக்கனால உங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுக்க மாட்டோம் நினைச்சிட்டு இருக்கீங்களான்ற மாதிரி கேட்டுட்டு, உங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் இருக்குன்ற மாதிரி வேற சொல்றாரு. நான் எந்த தப்புமே பண்ணல சொல்லிட்டு இவ வேற ஜுவான் கையை வேற புடிச்சுக்கிறா. எல்லாத்துக்குமே காரணம் வந்து நான் ஜுவானை ரொம்ப லவ் பண்றதுதான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது இவரு சொல்றாரு. அப்ப அவரு சொல்றாரு, நீங்க ரெண்டு பேரும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே, அப்ப உங்களுக்கு பதில அவர் வந்து பனிஷ்மெண்ட் வாங்கிப்பாரான்ற மாதிரி கேட்கும் போது இவன் என்ன பண்றா, நம்ம ஜுவானோட கையை தூக்கிட்டு எனக்காக நீ பனிஷ்மெண்ட் வாங்குறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த டீச்சர் வேற நம்ம ஜுவானை போட்டு அப்படி அடிச்சிட்டு இருக்காரு, இவன் வந்து கண்டுக்காமே நின்றுட்டு இருக்கான். அப்ப பையு சொல்ற, நீங்க முதல்ல அவர் அடிக்கிறத வந்து நிறுத்துங்கன்ற மாதிரி சொல்லும் போது இவர் கேக்குறாரு, நீ யாருன்ற மாதிரி கேட்கும் போது, அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க ஒரு டீச்சர் தானே, நீங்க இதுக்கு முன்னாடி எவ்வளவோ படிச்சிருப்பீங்களா, அதெல்லாம் இல்லையா, ஒருத்தங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கற மூலமா மட்டும் தான் வந்து அவங்க எல்லாத்தையும் வந்து கத்துப்பாங்க, இப்படி நீங்க அடிச்சா மட்டும் எல்லாருமே வந்து திருந்திடுவாங்க மாறிடுவாங்க நினைக்கிறீங்களான்ற மாதிரி எல்லாம் கேட்கும் போது அவரே வந்து கேக்குறாரு, நீ யாருமான்ற மாதிரி கேட்கும் போது இவ சொல்றா, நான் தான் பையு, குயினோட தங்கச்சின்ற மாதிரி சொல்லும் போது ஓ அப்படியான்ற மாதிரி வேற கேட்டுட்டு இருக்காரு. அப்ப ஃபெங் வந்து சொல்றா, பாத்தீங்களா பையு வந்து உங்களுக்காக எவ்வளவு சப்போர்ட் பண்றான்ற மாதிரி சொல்லும் போது, அவ சப்போர்ட் பண்ணா பண்ணலன்னா எனக்கு என்ன, இந்த பிரச்சனையே வந்தது ஒன்னாலதான்ற மாதிரி வேற சொல்லிடுறான். அப்ப இவளுக்கு வந்து முகமே சோகமாயிடுது. இவ வந்து கரெக்டா யூன் உட்கார இடத்துல வந்து இவ வந்து உட்காந்துடுறா. பாவம் யுன்னால நடக்கவே முடியல, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி வேற கேட்டுட்டு இருக்கான். அப்ப நம்ம ஃபெங் வந்து யுன்ன பாக்கலாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும் போது குறுக்கல வந்து யான் யானை வேற வந்துடுறா. அப்ப இவ சொல்ற, அந்த மாதிரி யுன்க்கு வந்து அடிபட்டுச்சு, அவன் எப்படி இருக்கான் சொல்லிட்டு பாத்துட்டு போகதான் வந்தேன்ற மாதிரி வேற சொல்றா. அப்போன்னு பார்த்தா அங்க வேற ஜுவான் நடந்து வரதை பார்த்த உடனே இவ வேற ஒரு ஆக்டிங் வந்து போட ஆரம்பிச்சிடா. யான் யான் என யுன்ன பாக்க போக விடுன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும் போது இந்த மாதிரி ஜுவான் வரா, நீ ஆக்டிங் பண்ணுன்ற மாதிரி சொன்ன உடனே அவளுமே வந்து ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிடா. உங்களை வந்து என்னோட அண்ணனை பார்க்க விட மாட்டேன், முதல்ல இங்க இருந்து போங்கன்ற மாதிரி வேற இவங்க ரெண்டு பேரும் இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஜுவான் வந்து தூரத்துல இங்க என்ன நடக்குதுன்ற மாதிரி பார்த்துட்டு இவன் வந்து கேக்குறான், என்ன பிரச்சனைன்ற மாதிரி கேட்கும் போது இவங்க வந்து யுன்ன காயப்படுத்திட்டு இப்ப யுன்னிய வேற பார்க்க வந்திருக்காங்க, இத்தனைக்கும் இவங்களோட தங்கச்சின்னு கூட பார்க்காம கோல்டு பேலஸ்க்கு வந்து அனுப்பி விட்டுருக்காங்க, இவங்களெல்லாம் எப்படி ஒரு மனுஷா மதிச்சு இந்த மாதிரி அனுப்ப முடியும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப ஃபெங் வந்து சொல்றா, நான் இதெல்லாமே பண்றது காரணமே வந்து நம்ம ஜுவான் தான், ஜுவானுக்காக தான் நான் வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன், பையன் வந்து ஜுவான் கிட்ட நடந்துக்கிறதே வந்து எனக்கு பிடிக்கல, அதனால தான் அந்த இடத்துக்கு வந்து அனுப்புறேன், எனக்கு வந்து ஜெல்லஸா இருக்குன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஜுவானுக்கு வந்து இவன் வந்து என் மேல ரொம்ப லவ்வா இருக்கா போல இருக்கு, அதனால இவ்வளவு ஜெல்லஸா இருக்கான்ற மாதிரி தான் தோணிட்டு இருக்கு. அப்ப ஜுவான் சொல்ற, அந்த மாதிரி யுன்ன பாக்கிறதுக்கு வந்து இவ்வளவு அனுமதிக்காதன்ற மாதிரி வேற சொல்லிட்டு போயிடறான். அப்ப நம்ம ஃபெங்குக்கு வந்து ஒரே குஷியா இருக்கு, நான் இவ்வளவு நேரம் பேசினதை பார்க்கும் போது நம்ம ஜுவானுக்கு வந்து பிடிச்சிருக்காது, அப்புறம் அவன் வந்து என்ன வெறுத்துருவான், பையுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நான் திரும்பவும் என்னோட கிராமத்துக்கு போவேன்ற மாதிரி வேற சந்தோஷப்பட்டு இருக்கா. இங்க நம்ம ஜுவான் வந்து யுன்ன பாக்கிறதுக்காக தான் வந்திருக்கா. அவன் கீழே விழுந்ததுல வந்து அவனுக்கு முதுகு நல்லா பிடிச்சிட்டு இருக்கு. அப்ப ஒரு மருத்துவர் தான் வந்து அதை சரி பண்ணியே விடுறாரு, இந்த மாதிரி நடந்ததை வந்து அம்மா கிட்ட சொல்லாதீங்கன்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஜுவான் வந்து சொல்றான், அந்த பொண்ணு பையு வந்து என் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கனால என்னால வந்து ஒழுங்கா படிக்க முடியல, இவங்க வந்து பிளான் போட்டு இந்த மாதிரி என்ன எக்ஸாம்ல வந்து மார்க் கம்மியா வைக்கணும்னு பாக்குறாங்க போல இருக்கு, அதை வந்து நடக்கவே நடக்காது, அதனால நீ என்ன பண்றனா, நாளில இருந்து பையு வந்து நீ தான் கண்காணிச்சுட்டு இருக்கணும், அவளை வந்து என் பக்கமே நெருங்க விடக்கூடாதுன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அப்ப அவன் வந்து அந்த பொண்ணெல்லாம் என்னால பாத்துக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லும் போது, நான் மார்க் எடுக்கணுமா வேணாமா, என்ன பாதுகாக்க முடியுமா முடியாதுன்ற மாதிரி சொல்லும் போது, சரி நானே பாத்துக்கிறேன் மாதிரி வேற சொல்றான். அப்போ அடுத்த நாள் படிக்கிறதுக்கு வரும்போது நம்ம ஃபெங்கு வந்து சொல்லிட்டு இருக்க, அந்த மாதிரி நம்ம போட்டதெல்லாம் கரெக்டா நடக்குது போல இருக்கு, பாத்தியா நீ அந்த கோல்டு பேலஸ்க்கு போன ஒன்னே வந்து நம்ம ஜுவான் வந்து அந்த பேலஸோட நேமியை வேற மாத்திட்டான், இப்போ வெஸ்டர்ன் பேலஸ்ன்ற மாதிரி மாத்திருக்கான், பாத்தியா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குது, நம்ம சரியான வழியில தான் போயிட்டு இருக்கோம்ன்ற மாதிரி வேற சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. அப்ப நம்ம பையுமே போயிட்டு இந்த மாதிரி நீங்க மாத்தினதுக்கு வந்து ரொம்ப நன்றின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா நம்ம ஜுவான் வந்து ஃபெங்க திரும்பி பார்க்கும்போது இவ வந்து பாக்காத மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. அப்ப யுன் வந்து ஜுவான் சொன்ன மாதிரியே வந்து பையுவை வந்து இவன் பாத்துட்டு இருக்கான். அப்ப ஜுவான் என்ன பண்றா, நம்ம ஃபெங்குக்கு ஆப்போசிட்ல போய் உட்காந்துட்டு அவளை பார்த்து வேற சிரிச்சிட்டு இருக்கான். இவளுக்கே கொஞ்சம் டவுட்டா இருக்கு, ஆமா இவ வந்து பையுவை பார்த்து சிரிப்பான்னு பார்த்தா என்ன பார்த்து ஏன் சிரிச்சிட்டு இருக்கான்ற மாதிரி வேற இவ யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப இவங்களுக்கு வந்து மியூசிக் கிளாஸ் தான் நடந்துட்டு இருக்கு, அப்ப ஜுவான் தான் வந்து அந்த மியூசிக் வந்து பிளே பண்ணிட்டு இருக்கான். அப்ப பையு வந்து நம்ம ஜுவானை பார்த்துட்டு இருக்கான், நம்ம யுன் வந்து பையு வேற பார்த்துட்டு இருக்கான். அப்ப பின்னாடி வந்து நம்ம சாயோ கமாண்டரை வந்து என்னதான் நடக்குதுன்ற மாதிரி வேற இவங்க ரெண்டு பேர் வேற பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இங்க பையும் ஃபெங்க வேற ஒரு பிளான் போட்டு வச்சிருக்காங்க, இந்த மாதிரி இவங்க நடந்து வந்துட்டு இருக்கும் போது நம்ம பையு போயிட்டு இந்த மாதிரி என்ன காப்பாத்துங்க, குயின் வந்து எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாங்க, நீங்க காப்பாத்துங்கன்ற மாதிரி சொல்லும் போது ஏன் போய் சொல்லிட்டு இருக்கு, அவங்களாம் அப்படி பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம குயின் வந்து பட்டாலும் ஒரு அற விட்டுறா. இதை பத்தி இவங்க ஆல்ரெடி பிளானே போட்டுக்க மாட்டாங்க, இவ்வளவு இதை வந்து எக்ஸிக்யூட் பண்றா, நான் வந்து உங்களுக்காக வாங்கி வச்ச ஒரு முயல் சீப்பை வந்து தொலைச்சிட்டா, நான் உங்களுக்கு இப்ப என்னத்தை கொடுப்பேன்ற மாதிரி வேற இவ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கா. இவனுக்கு என்ன தோணுதுன்னு பாத்தீங்கன்னா, இவ வந்து என்ன ரொம்ப லவ் பண்றா போல இருக்கு, அதனாலதான் இப்படிலாம் நடந்துக்கிறான்ற மாதிரி வேற இவன் யோசிச்சுட்டு இருக்கான். உனக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்தே அவன்ற மாதிரி அவளை மிரட்டிட்டு இருக்கும் போது பையும் வந்து கேக்கு,
கேட்குற அரசரே என்னை காப்பாத்துங்கன்ற மாதிரி சொல்லும் போது, ஃபேங் நீ சொல்றதும் கரெக்ட் தான், நீ எனக்காக வாங்கி வச்சது எப்படி அவங்க வந்து தொலைக்க முடியும், அதனால பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும்ன்ற மாதிரி சொல்லும் போது, இவளே வந்து இந்த மாதிரி இன்னைக்கு படிச்சதை வந்து 100 தடவை எழுதிட்டோன்ற மாதிரி சொல்லும் போது, சரியா தான் இருக்குற மாதிரி வேற சொல்லிட்டு போயிடறான். இங்க நம்ம ஃபெங்குக்கு வந்து சம கோபம் வருது. ஏன் பார்த்தா நம்ம ஜுவான் வந்து இவளை காப்பாத்துவா சொல்லிட்டு தான் வந்து இவ்வளோத்தையும் பிளான் போட்டு பண்ணிருப்பாங்க. கடைசியில பையுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கிடைச்சிடுச்சேன்ற மாதிரி தான் இவளுக்கு கஷ்டமா இருக்கு. அப்ப பையு வேற சம கோபமா வேற அங்கிருந்து கிளம்பிடுறா. அப்ப ஃபெங்கு வந்து தனியா உட்காந்துட்டு இருக்கும் போது, இந்த மாதிரி பையு வேற என் மேல கோபமா இருக்கா என்ன பண்றதுன்னே தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது, அப்ப பனிப்பெண் வந்து ஒரு புக்கை கொடுக்குற. அதுல வந்து எப்படி ஒருத்தங்களை வந்து லவ் பண்ண வைக்கிறதுன்ற மாதிரி எல்லாம் எழுதிருக்கு. அதை பார்த்த உடனே ஏன் இது மாதிரி ஒரு புக் இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட முன்னாடியே சொல்லலன்ற மாதிரி வேற கேட்டுட்டு இருக்கா. அப்ப இந்த புக்கை வந்து நம்ம பையு கிட்டயும் அனுப்பிட்டு அதுல வந்து ஒரு லெட்டர் வேற எழுதி வச்சிருக்கா. இந்த மாதிரி கார்டனுக்கு வந்து நீ நைட்டு 9 மணிக்கு வந்துரு, நம்ம அப்போ பேசலான்ற மாதிரி சொல்லியிருப்பா. அப்ப பையுக்கு வந்து அந்த புக்ல இருக்கிறத படிச்சா மட்டும் அவர் என்ன என்ன லவ் பண்ணவா போறாருன்ற மாதிரி தான் வந்து அந்த புக்கை எடுத்து தனியா வச்சிடறா. அப்ப இவ எதையோ எழுதிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வந்து சொல்லாம கொல்லாம கூட நம்ம யூன் வந்து உள்ள வந்துடுறான். எதுக்கு நீ பர்மிஷன் கூட கேட்காம உள்ள வந்த, இங்கிருந்து வெளியே போன்ற மாதிரி சொல்லும் போது அவன் கேட்கிறான், இந்த மாதிரி என்ன பார்த்தாலையும் வந்து உனக்கு பயமா இருக்கா, உன்னை விட்டாலே வந்து நீ எங்க அண்ணன்கிட்டயே நெருங்கிறியே, உன விட மாட்டேன்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்கான். அப்ப பைய வேற வாய் தவறி, இந்த மாதிரி எங்க அக்கா சொன்ன ஐடியான்ற மாதிரி சொன்னோடனே இவனுக்கு வந்து அது கேட்டுடுது, எனது ஐடியாவான்ற மாதிரி கேட்கும் போது அப்படிலாம் ஒன்னும் இல்லைன்ற மாதிரி வேற சொல்லிடுறான். அப்போ இவன் வந்து அந்த பெஞ்சில் இருக்க அந்த பேப்பரை வேற பாத்துறான். அதுல தான் வந்து நம்ம ஃபெங்க் எழுதி கொடுத்துருப்பாள் நைட்டு 9 மணிக்கு வந்து கார்டன்ல பாக்கலாம் சொல்லிட்டு, அதை வேற பாத்துட்டு வேற அங்கிருந்து போயிடறான். அப்ப நம்ம யூன் வந்து நேர ஜுவான பாக்க வந்துட்டு, இவங்க ரெண்டு பேருமே வந்து ஏதோ பிளான் போட்டுதான் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு அவங்க வெளியே தான் வந்து சண்டை போட்டுக்கிற மாதிரி காட்டுறாங்க, ஆனா அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒத்துமையா தான் இருக்காங்கன்ற மாதிரி சொல்லும் போது, அப்ப ஜுவான் வந்து நம்பவே மாட்டான், இந்த மாதிரி ஃபெங்க் வந்து என்ன ரொம்பவே வந்து லவ் பண்றா, அந்த ஜெல்லஸ்ல தான் வந்து இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா, அதுக்குமே வந்து நான் தான் பொறுப்பு, ஏன்னா நான் இவ்வளவு அழகா போறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்ற மாதிரி வேற பேசிட்டு இருக்கான். அப்பதான் வந்து யூன் சொல்றான், இந்த மாதிரி குயின் எழுதி கொடுத்த பேப்பர் வந்து பையுவோட பெஞ்சில் இருந்தது, அதுலயுமே அவங்க வந்து நைட்டு 9 மணிக்கு கார்டன்ல மீட் பண்றதா தான் எழுதிருந்தாங்கன்ற மாதிரிலாம் சொல்லும் போது, அப்படிலாம் இருக்காது சரி சரி இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி தான் சொல்லி அனுப்புறான். இங்க அப்படியே கட் பண்ணா நம்ம ஃபெங்க் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது பையுவை வேற அங்க வந்துடுறா. அந்த இடத்துல வந்து இவங்க ரெண்டு பேர் பேசுறது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஜுவானுமே வந்து ஒட்டி கேட்டுட்டு இருக்கான். அப்ப ஃபெங்க் சொல்ற அந்த மாதிரி நான் கொடுத்த புக்கை வந்து படி, அப்பதான் ஜுவானுக்கு வந்து உனக்கு பிடிக்க ஆரம்பிக்கும்ன்ற மாதிரி சொல்லும் போது, அவருக்கு வந்து என்னெல்லாம் பிடிக்காது, உன்ன மட்டும் தான் பிடிக்கும், உனக்கு மட்டும் தான் எல்லாத்தையும் ஃபேவரா பண்றாருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அவர் எல்லாம் எனக்காக எதுவுமே பண்ண மாட்டாருன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கா. போய் சொல்லாத, உனக்கு அவரை பிடிக்கும் தானேன்ற மாதிரி கேட்கும் போது, அவனை எனக்கு சுத்தமாவே பிடிக்காது, அவனை பார்க்கவே ஒரு மூங்கில் குச்சி மாதிரி தான் இருக்கு, இதுலயுமே வந்து ரெண்டு முடிய வேற முன்னாடி விட்டுட்டு சுத்திட்டு இருக்கா, எனக்கு பார்த்தாலே பிடிக்கலன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கா. இத்தனைக்குமே வந்து அவன் ஒரு வார்த்தையை வேற சொல்லுவான், இந்த உலகத்திலேயே அவன் தான் அழகா இருக்க மாதிரி வேற பேசிட்டு இருப்பான் லூஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது, இது எல்லாத்தையும் வேற இவனை கேட்டுறான். அப்போ இவனுக்கு சமகாண்டா ஆயிட்டு இருக்கு. நம்ம ஃபெங்க் வந்து சொல்றான், இப்ப நான் சொன்னதெல்லாம் வந்து மனசுல போட்டுக்காத, என்னதான் நான் சொன்னாலுமே வந்து அவன் நல்ல பையன் தான், உனக்குமே ஏத்தவனா இருப்பான்ற மாதிரி அடுத்த பிளான் எல்லாம் வேற சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஜுவான் வந்து இப்படிதான் பிளான் போட்டுட்டு இருக்கீங்களான்ற மாதிரி வேற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வேற அங்கிருந்து போயிடறான். அப்ப இவங்களுக்கு அடுத்த நாள் வந்து ட்ரிப்புக்கு தான் வந்து கூட்டிட்டே வந்திருக்காங்க. அதுல அவர் வந்து சொல்றாரு, இன்னைக்கு ட்ரிப்புக்கு வந்து நீங்க மக்களுக்கு வந்து ஏதாவது பண்ணணும், அப்படியே ரெண்டு பேரா வந்து ஒரு குரூப்பா ஆகணும், அவங்க தான் வந்து எல்லாத்தையும் பண்ணணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு, நீங்க 5 மணிக்குள்ள வந்து திரும்பி வந்துடணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்ப நம்ம ஃபெங்க் வந்து இந்த மாதிரி யூன் தான் என்னோட பேருன்ற மாதிரி வேற புடிச்சுக்கிறா. அப்ப நம்ம சாய் வந்து ஜுவான் தான் என்னோட பேருன்ற மாதிரி சொல்லும் போது, நம்ம கமாண்டர் வந்து அவன் அங்கிருந்து வேற இழுத்துட்டு வந்துடான். ஏன் பார்த்தா நாளையில இருந்து நான் என்ன பண்ணணுமோ அதை வந்து ஆரம்பிக்க போறேன், நாளைக்கு வந்து எனக்கும் ஃபெங்குக்கும் நடுவுல வந்து யாருமே வரக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பான், உனக்குலாம் அதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல சொல்லிட்டு வேற அங்கிருந்து அவனை கூட்டிட்டு போயிடறான். அப்ப இங்க யூன் வேற நான் வந்து பையு கூட தான் பேர் பண்ணுவேன்ற மாதிரி வேற சொல்லிட்டே இருக்கான், அதெல்லாம் ஒன்னும் இல்லைன்ற மாதிரி இவ வேற இழுத்துட்டு போயிடறான். அப்ப இவங்க ரெண்டு பேர் போயிட்டு இருக்கும் போது பின்னாடி வந்து இவங்க ரெண்டு பேர் வேற ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்ப யூன் வந்து எனக்கு பயு தான் பேருன்ற மாதிரி சொல்லும் போது இவ சொல்றான், நம்ம ரெண்டு பேர் வெயிட் பண்ணி அவங்க என்ன பண்றாங்க சொல்லிட்டு பின்னாடியே போய் வாட்ச் பண்ணலான்ற மாதிரி சொன்னோடனே அவனுமே வந்து அதுக்கு ஒத்துக்கிறான். அப்ப இவங்க ரெண்டு பேர் போயிட்டு இருக்கும் போது இவங்களுமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு குழந்தை வந்து பூ எல்லாம் வித்துட்டு இருக்கா. அப்ப அந்த பொண்ணு கிட்ட வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி அங்க ஒரு லேடி போறாங்களா அவங்க கிட்ட வந்து இந்த பூவை வித்துட்டு அந்த பூவை வந்து பக்கத்துல இருக்கவர்கிட்ட வந்து கொடுக்க வைன்ற மாதிரி சொல்லி வேற அனுப்பிடுறாங்க. அப்ப அந்த குழந்தை வந்து பயு கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பூ வாங்கிக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டு வேற இவ திரும்பி கரெக்டா ஃபெங்க பார்க்கும் போது நம்ம பயுவை வேற பாத்துறா. ஓ இது வந்து எங்க அக்கா போட்ட பிளான்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ற, அந்த பூ வாங்கலாம் சொல்லிட்டு காசு இருக்கான்னு பார்த்தா காசு வந்து இவகிட்ட சுத்தமாவே இல்ல. அப்ப ஃபெங்குக்கு வந்து என்ன நிலைமை வந்து மோசமா போதேன்ற மாதிரி பாத்துட்டு இருக்கும் போது இன்னுக்கு வந்து செம்ம சந்தோஷமா இருக்கு. பாத்தீங்களா அவங்க காசு கூட கொண்டு வரலன்ற மாதிரி வேற சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். அப்ப நம்ம ஜுவான் வந்து ஃபெங்கு இங்க இருக்கிறத வேற தெரிஞ்சுக்கிட்டு இவன் என்ன பண்றா, அந்த பூவை வந்து இவனே காசு கொடுத்து வாங்கிட்டு அதை வந்து நம்ம பயு கிட்ட வேற கொடுத்துறான். அப்ப இவங்க ரெண்டு பேர் வந்து ஒரு ஹோட்டல் கிட்ட போயிட்டு அந்த ஹோட்டல் கிட்ட நின்றுட்டு இருக்கும் போது இவங்க ரெண்டு பேர் ஃபாலோ பண்றதை பார்த்த உடனே, சரி வா பயு நம்ம போய் சாப்பிட்டு வந்துடலான்ற மாதிரி வேற உள்ள வந்துறாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேருமே உள்ள வந்துட்டு இந்த மாதிரி டேபிள் உட்காரலாம் சொல்லிட்டு வரும்போது அங்க வேலை பாக்குறவர் வந்து சொல்றாரு, இந்த ரெண்டு டேபிளுக்குமே வந்து சாப்பிடறதுக்கு வந்து ஆள் வராங்க, அதனால நான் வந்து உங்களுக்கு வேற டேபிள் வந்து சொல்றேன், நீங்க போய் அங்க உட்காந்துப்பீங்களான்ற மாதிரி கேட்கும் போது அவங்களுமே வந்து சரின்ற மாதிரி சொல்றாங்க. இவன் எங்க வந்து கேக்குறான்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜுவான் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி இந்த ரெண்டு டேபிள்ல வந்து ரெண்டு பேரும் உட்காந்துக்கிறதுக்கு வந்து அனுமதிப்பீங்களான்ற மாதிரி வேற கேட்டுட்டு இருக்கான். அப்ப யூன் வந்து எனக்கு வயிறு வலிக்குதுன்ற மாதிரி வேற அவன் அங்கிருந்து போயிடறான். கரெக்டா நம்ம ஃபெங்க் வேற மாட்டிக்கிறான். அப்ப இவங்க எல்லாருமே சாப்பிடலாம் சொல்லிட்டு வரும்போது இவன் என்ன பண்றான், ஜுவானுக்கு வந்து என்ன பிடிக்கவே கூடாது சொல்லி
சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வர சாப்பிட ஆரம்பிச்சிடறான். அப்ப நம்ம ஜுவானுக்குமே தெரியுது நம்ம ஃபெங்க வந்து எதுக்காக இப்படிலாம் பண்றா சொல்லிட்டு, அதனால இவனுமே வந்து அமைதியா தான் இருக்கான். அப்ப ஜுவான் வந்து அந்த சாப் ஸ்டிக்ஸ்ல சாப்பிடலாம் சொல்லிட்டு வரும்போது இவ வர அதை வந்து புடுங்கிறா. அப்ப ஜுவான் வந்து அதை என்கிட்ட குடுன்ற மாதிரி ரெண்டு பேருமே வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப இவன் வந்து நம்ம பயோ கிட்ட இருக்க சாப் ஸ்டிக்ஸுமே வந்து கையில புடிச்சுக்கிட்டு அப்ப அவளுமே வந்து கையில சாப்பிடட்டும்ன்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்கான். அப்ப இங்க மூணு பேருமே வந்து இப்படிதான் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்து யுன்னே வேற வந்துடா, இதுக்கு அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஃபுல்லா இருக்க சாப் ஸ்டிக்ஸ் வந்து கொண்டு வந்து வேற வைக்கிறான். அப்ப இவங்க சாப்பிட்டு இருக்கும் போது இங்க பின்னாடி உட்காந்துருக்க ஒரு கும்பல் முழுக்கவே வந்து நம்ம பையோட ஃபேனா இருக்காங்க. பையோவை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கும் போது இவங்க எல்லாருமே வந்து அதை தான் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த கும்பல்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து நம்ம பையோ வந்து இங்கதான் இருக்காங்கன்ற மாதிரி பார்த்தோன்னு எல்லாருமே வந்து இந்த மாதிரி சைன் போடுங்க, உங்களது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களோட கவிதை கதைன்ற மாதிரி எல்லாமே எனக்கு பிடிக்கும்ன்ற மாதிரி வேற இவளை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம யூனி என்ன பண்றான், அவளை வேற அங்கிருந்து வேற காப்பாத்தி கூட்டிட்டு போயிடறான். அப்ப இவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்புறம் அந்த பில் பே பண்றதுக்கு வந்து இவங்க கிட்ட வந்து போதுமான காசு வந்து இல்ல. அப்ப இவ சொல்றா, நான் தான் காசு எடுத்துட்டு வரல, நீயாவது வச்சிருப்பேன்ற மாதிரி கேட்கும் போது, நான் வந்து பூ வாங்கும் போது என்கிட்ட இருந்த ஒரு கோல்டுமே வந்து அவங்க கிட்டயே கொடுத்துட்டேன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஜுவான் வந்து கேக்குற, இந்த மாதிரி ஆஃபர் வந்து இங்க இருக்கான்ற மாதிரி கேட்கும் போது, எந்த ஆஃபர் கேக்குறீங்க, அந்த கப்புள் ஆஃபர்ன்ற மாதிரி வேற சொல்றாங்க. ஏன்னா இந்த ஹோட்டல்ஸ்ல வந்து கப்புள்ஸ் தான் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து காசு கம்மியா ஏதாவது ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. அப்ப அவங்களுமே வந்து நீங்க ரெண்டு பேர் கப்புள்ஸான்ற மாதிரி வேற கேக்குறாங்க. அப்ப நம்ம ஃபேங்க வந்து அப்படிலாம் ஒன்னும் இல்லைன்ற மாதிரி வேற சொல்றா, உங்களுக்கு வந்து காசு வேணும்னா ஏதாவது ஒரு வேலை இருந்தா கொடுங்க, நான் அதுக்கு பதிலா பண்றேன்ற மாதிரி சொல்லும் போது, அப்ப ஜுவான் வந்து நானுமே அந்த வேலை வந்து பாக்குறேன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கா. நீ எல்லாம் பண்ண முடியாது, உனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்லும் போது, நான் வந்து கத்துக்கிறேன், நான் தான் சொல்றேன்ல நீ பண்ணாதன்னு சொல்லும் போது, இவங்க ரெண்டு பேரும் இப்படியே சண்டை போட்டுட்டு இருக்காங்க, இதுலயே தெரியுது நீங்க வந்து கப்புள்ன்ற மாதிரி வேற அவரு சொல்லிட்டு இருக்காரு. நீங்க காசு தானே பே பண்ணணும், உங்களுக்கு வந்து ஒரு வழி இருக்குன்னு சொல்லிட்டு இவரு எங்க கூட்டிட்டு போறாருன்னு பாத்தீங்கன்னா, அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு போட்டி நடந்துட்டு இருக்கு. அந்த போட்டியில வந்து இந்த மாதிரி பூவோட ஸ்மெல்ல பார்த்தே வந்து அது என்ன பூன்னு சொல்லிட்டு சொல்லணும், அதுல யாராவது வந்து தப்பான பூ பேர் சொல்லிட்டாங்கன்னா அவங்க வந்து எலிமினேட் ஆயிடுவாங்க, யாரு கடைசி வரைக்கும் இருக்காங்களோ அவங்க தான் வந்து வின் பண்ணதா அர்த்தம். அப்ப இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் வந்து இதுல போய் கலந்துக்கோங்கன்ற மாதிரி வேற அந்த கடை ஓனர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இவங்க வந்து இதுல எப்படி கலந்துக்கிறதுன்ற மாதிரி பேசிட்டே இருக்கும் போது அவர் வந்து இவங்க ரெண்டு பேர் பேரையும் வேற சொல்லிடுறாரு. அப்ப இவங்க ரெண்டு பேருமே போய் மேல நின்றுட்டு இருக்கும் போது அப்பதான் நம்ம யூன் வந்து பயோ வேற கூட்டிட்டு ஓடிட்டு வந்துட்டு இருக்கோம், அதை வேற நம்ம கமாண்டர் வேற பாத்துறாரு. ஆமா, இந்த ஃபேமிலியில என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியலையன்ற மாதிரி வேற அவரு பாத்துட்டு இருக்காரு. அப்ப இவங்க ரெண்டு பேருமே வந்து நம்ம ஃபெங்கோ ஜுவானா இங்க இருக்கிறத பார்த்த உடனே இந்த கும்பல்குள்ளியே வந்து வேற ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப நம்ம பயோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பயோ எங்கன்ற மாதிரி தேடிட்டு இருக்கும் போது நம்ம ஃபெங்க என்ன பண்றா, கடைக்காரரே உங்க ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம ஓடி போனது வந்து இவங்களும் தான் மாதிரி சொன்ன உடனே அவரு வந்து அவங்களை துரத்திட்டு போயிடறாரு. அப்ப இவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த போட்டிக்காக நின்றுட்டு இருக்கும் போது நம்ம ஃபெங்க என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த போட்டிலாம் வந்து எனக்கு சரிப்பட்டு வராது, நான் இப்படி இருந்தாலும் தப்பா தான் சொல்லுவேன், தோத்து போயிடுவேன்ற மாதிரி சொல்லிட்டு நான் வரலன்ற மாதிரி வித்ரா பண்ணிக்கிறா. அப்ப இவ வந்து இவளுக்கு பதிலா நம்ம பயோவை வேற கூட்டிட்டு போயிட்டாங்க நிக்க வச்சிடறா. பாவம் நம்ம ஃபெங்க வந்து இவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்க்கறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோடு வந்து முடியுது. இந்த எபிசோடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போடுற எல்லா எபிசோடும் உங்களால பார்க்க முடியும். அடுத்த ஒரு நல்ல எபிசோட வந்து உங்களை சந்திக்கிறேன்.